கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55:2 இப்படி சொல்லுகிறது, நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் என்று வசனம் சொல்லுகிறது. ரெண்டு வகையான மகிழ்ச்சி உண்டு. ஒன்று ஆத்மாவில் வரக்கூடிய மகிழ்ச்சி, இன்னொன்று சரீரத்தில் வரக்கூடிய மகிழ்ச்சி. பெரும்பாலும் நம்முடைய சரீரங்களை நாம் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்காக நாம் ஏறெடுக்கிற முயற்சிகள் ஏராளம். இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது, நம்முடைய ஆன்மா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அப்பம் என்பது நாம் உண்ணக்கூடிய ஒரு உணவை குறிக்கக்கூடிய ஒன்று. உணவில்லாத காரியங்களுக்காகவும் நீங்கள் ஏன் செலவழித்து கொண்டு கிடக்கின்றீர்கள்? திருப்தி செய்யாத பொருள், இன்றைக்கி ஏராளமான பொருட்கள் நமக்கு வாங்கினாலும் அது திருப்தி நமக்கு வரலை. ஐயோ ஒன்று வாங்குவோம், ஐயோ அதை வாங்கியிருக்கலாமோ, அல்லது இதை வாங்கியிருக்கலாமோ, திருப்தியற்ற ஒரு நிலை. எனவே தான் எவ்வளோதான் நமக்கு செல்வாக்குகள் இருந்தாலும், தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய வசதிகள் இருந்தாலும், திருப்தி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிற மக்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்விலே தாங்கள் ஒரு காரில் போய் கொண்டிருந்தால் இன்னொருவர் கொஞ்சம் வசதியான ஒரு காரில் செல்வார்களே என்றால், சே அது நமக்கு இல்லையே அதை மாதிரி வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்து விடுகிறது. வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய ஆன்மா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது தான். அப்போ அது என்ன செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் விரும்பக்கூடிய காரியங்களை செய்வதற்கு நாம் சாவதானமாக இருப்போமே என்றால், கவனமாக இருப்போமே என்றால், அதை குறித்து அக்கறையோடு காணப்படுவோமே என்றால், நம்முடைய ஆத்மா அவரில் மகிழக்கூடிய ஒரு பலனையும் கிருபைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று வேதவசனம் சொல்கிறதை போல, நம்முடைய ஆத்மாவுக்கு எது தேவையோ அவைகளை நாம் உருவாக்கி செயல்படுத்த நாம் முற்படுவோமே என்றால், நம்முடைய ஆன்மா படுத்திருந்தாலும் நிம்மதியான தூக்கம். நிறைய பேர் சொல்கிறார்கள், படுத்தால் தூக்கமே வரலை பிரதர், நாளை தினத்தை குறித்த காரியம் எல்லாம் இருக்குது, எல்லாம் இருந்து என்னத்துக்கு என்று எண்ணக்கூடிய நிலை அநேகருடைய வாழ்வில் இருக்கிறதே. ஆண்டவரே, நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு எங்களுடைய ஆன்மாவை மகிழ்ச்சி ஆப்பதற்கு தேவையான காரியங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் என்கிற சிந்தையோடு செயல்படுவோம். நல்ல ஆண்டவரே, சரீரமான மகிழ்ச்சிக்குரிய காரியங்களிலே அதிகமாக ஈடுபடுகிறோம், எங்களுடைய ஆன்மாவுக்குரிய காரியங்களிலும் நாங்கள் அதிகமாக சிரத்தை எடுத்து செயல்பட்டு அந்தரங்க வாழ்விலே மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான பலனை எங்களுக்கு தாரும். அப்படி தரப்போகிறதற்காக எமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.